இவ அப்பந்தான் என்கிட்ட வந்து சொல்லிட்டு போனா. எப்பயா தடுத்து நிறுத்திடலான்னு அலறி அடிச்சுக்கிட்டு நானும் பாண்டியும் ஓடணும்டா. நாங்க ஹாஸ்பிட்டல் போய் சேர்றதுக்குள்ள எல்லாமே புடிச்சு போச்சுடா. பாரு, அந்த டாக்டர் அம்மாவ நான் நேர்ல போய் பார்த்து கேட்டேன், அவங்களே சொன்னாங்க ஆமா நான் தான் பண்ணி வச்சேன்னு. உங்களுக்கு என் மேல கோபம் இருக்கிறது நியாயம் தான். அதுக்கு என்ன என்ன வேணாலும் சொல்லுங்க மாமா. நான் என் புருஷனை மதிக்கல, மாமனார் மாமியாருக்கு மரியாதை தரல, நான் ஒரு மருமகளா நடந்துக்கல, என் அப்பா பேச்சு கேட்டுட்டு நான் உங்க எல்லாருக்கூட சண்டை போட்டுட்டு இருக்கேன். இப்படி எதை வேணாலும் சொல்லுங்க. என் குழந்தைய நானே கழிச்சேன்னு சொல்றீங்களே மாமா, இது கொஞ்சம் அது நியாயமா? என்னப்பா பிரச்சனை உங்களுக்கு? உமா கூடவே நான் போய் கூடவே இருந்து நான் கூட்டிட்டு வந்திருக்கேன். என்ன வச்சு நீங்க இப்படி போய் சொல்லிட்டு இருக்கீங்க? அவ தனியா போயிட்டு வந்தா கூட நீங்க சொல்றதுல ஒரு அர்த்தம் இருக்கு. என்னங்க, அவ அபார்ஷன் பண்ணிட்டு அடுத்த 3 மணி நேரத்துக்குள்ள ஒரு பொண்ணால இப்படி நின்னு பேசிட்டு இருக்க முடியுமா? ஐயோ சீதா, டேய் ரவி, டேய் உனக்கு தெரியதா தெரியலையாடா? டேய் உன்னை ஏமாத்தி கூட்டிட்டு போய் டாக்டர் கிட்ட இவன் மட்டும் தனியா போய் அபார்ஷன் பண்ணிட்டு வந்திருக்காடா, அபார்ஷன் பண்ணிருக்காடா. குழந்தையோட வளர்ச்சி எப்படி இருக்கு தெரிஞ்சுக்க தானே? பிறக்க போற குழந்தை ஆனா பெண்ணு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் எடுக்கிறாங்க. நன்றி. இத்தனை நாளா என் முதுகுல வச்சு வசமா குத்தி குத்தி குத்திக்கிட்டே இருந்தீங்க. என்னடா இத்தனை குத்து வாங்கியும் இந்த அப்பங்கார இன்னும் உசுரோட இருக்கானேன்னு, இவனை எப்படி போட்டு தள்ளுறதுன்னு. ஆளுக்கு ஒரு கத்தி எடுத்து என் நெஞ்சில சதக்கு சதக்குன்னு குத்துனீங்க பாரு. வேற லெவல்ரா, வேற லெவல், நல்லா இருக்கடா. டேய் எவ்வளவு பெரிய அயோக்கிய பயலுங்க முள்ள மாதிரி முடிச்ச வைக்கலாம் பாத்துருக்க, அவனுங்கள சமாளிச்சும் இருக்க. ஆனா உங்க அளவுக்கு ஒரு வில்லத்தனத்தையும் கெட்டவங்களையும் நான் பார்த்ததே இல்லடா. உங்களை விட மோசமா இனி ஒருத்தனை பார்க்கவும் முடியாது. ஆமா, இந்த அளவுக்கு பிச்சி பிச்சி உதறிட்டீங்கடா. இது பாரு, இத நான் ஒத்துக்கிட்டே ஆகணும். ரவி, ரவி கண்ணா, அப்பா ராஜா, சூப்பர்ரா சூப்பர், குட். ஏதோ கொஞ்சம் உனக்கு அறிவு கண்ணு திறந்துருச்சு. சூடு சுரண இதெல்லாம் வந்து சுத்தி இருக்கிற 4 விஷயங்களை புரிஞ்சு நல்லபடியா நடக்க ஆரம்பிச்சிட்டானே, லேசா ஒரு மனசுக்குள்ள ஒரு சின்ன சந்தோஷம். ஆனா அந்த சந்தோஷம் நீர்க்குமிழியோட நேரளவு கூட இல்லாம பட்டுனது உடஞ்சு போச்சு. நான் எதையுமே பார்க்க மாட்டேன், நான் எதையுமே கேட்க மாட்டேன், எதுவுமே யோசிக்க மாட்டேன், எனக்கு எதுவுமே தேவையில்லை. அப்படியே கண்ணை மூடிக்கிட்டு போய் உன் பொண்டாட்டி கால விழுந்த பாரு. அப்பா கிரேட்ரா, கிரேட்ரா, கிரேட்ரா. டேய் மனுஷனுக்கு மட்டும் ஏன் 6 அறிவு இருக்குன்னு சொல்லு.
அந்த ஆறாவது அறிவு தான் பகுத்தறிவு. டேய், நல்லது எது கெட்டது எதுன்னு ரெண்டு பக்கமும் யோசிச்சு பார்க்கணும். ஏண்டா இவ அவங்க அப்பனை வீட்டை விட்டு துரத்துறாடா? டேய், அவனை துரத்தெல்லாம் முடியுமாடா? இல்ல, அவனை துரத்தி விட்ட உடனே மானம் ரோசம் இதெல்லாம் பார்த்து அப்படியே ஓடி போறவனா? போடா. இல்ல, அவன் அப்படியே போனாலும் அவன் சும்மா இருக்கிறவனா? உன்னை போலீஸ் வச்சு அடிச்சதுக்காக உன் மாமனார அவ வீட்டை விட்டு துரத்தி அடிச்சிட்டான்னு நீ இன்னும் நம்பிட்டு இருக்கல்ல? சாரிமா, உன்னை அடிச்சிருக்க கூடாது, ஒண்ணு போட்டிருக்கணும். உன்னை ஒரே அடியில் விட்டுருக்க கூடாது. உங்க அப்பனை அடிச்சு வெளுத்த மாதிரி உன்னை வெளுத்திருக்கணும். உன்னை சுடாம வெறும் ஒத்த அடியில் விட்டு வச்ச பாரு. அதுக்கு சாரிமா, சாரி. யாருமா நீ? எங்க அப்பா எப்பேற்பட்ட நடிப்பு! நீ ஆட்டத்தை களைச்சி உங்க அப்பனை அப்படியே வீட்டை விட்டு துரத்துற மாதிரி துரத்தி இந்த முட்டா பையனை ஓம் பக்கம் இழுத்து. ஆமாமா, அதுவும் கரெக்ட் தான், அவன் தான் முட்டா பயலாச்சே. அவனுக்கெல்லாம் ஒன்னும் பெருசா பிளான் எல்லாம் பண்ண தேவையில்லை. நீ சொன்னதுமே கோட்டுக்கு அந்த பக்கமும் கோட்டுக்கு இந்த பக்கமும் மாறி மாறி ஜம்ப் பண்ணி சர்க்கஸ்காரனே தூக்கி சாப்பிட்டுருவான். முட்டா பையன் தானே இவன். இந்த பாரு, அவனை நீயே வச்சுக்கோமா. இந்த பாரு, உனக்கு பெரிய தண்டனையே அவன் உன் கூட இருக்கிறதா. கடைசி வரைக்கும் அவனை உன் கூடவே வச்சுக்கிட்டு நாசமா போ. என்ன ஏமாத்திட்டு? நீ நல்லா இரு, நல்லா இரு, நல்லா இரு, நல்லா இரு. என்ன ஒரு பவ்யோ, என்ன ஒரு நடிப்பு, என்ன நடிப்புடா! பின்னிட்டடா, சூப்பர்ரா. நான் பெத்த தலைமகனே. என்னடா இது, நீ இப்படி இருக்க ஆளே கிடையாதடா. நடிப்பா, நாடகமா? சூப்பர் 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 சூப்பர்ரா. ஒவ்வொரு வீட்லயும் மூத்த பசங்க அப்ப செத்ததுக்கு அப்புறம் தான் கொல்லி வைப்பாங்க. ஆனா அப்ப உசுரோட இருக்கும் போதே எனக்கு கொல்லி வச்ச ஒரே ஆள் நீதாண்டா, நீதான். ஏய், உன்னால எத்தனை தடவை முடியுமோ அத்தனை தடவை நீ என்ன திரும்ப 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 கொன்னுட்டடா, கொன்னுட்ட. ஆனா நீ பண்ண பாவம் இருக்கு பாத்தியா? சிச்சி, வேணாண்டா வேணாண்டா. ஓ பாவம் உன்னோடையே போட்டும். ஏன்னா நீயும் ஒரு பிள்ளைய பெத்து வச்சிருக்க. நான் உன்னை சபிக்க விரும்பல. ஏய், ஆனா உன்னடா உனக்கும் இதே மாதிரி நடக்கும். இது மாதிரி இல்ல, இதை விட பல மடங்கு அதிகமா நடக்கும். அப்பா அம்மாவை பிரிக்கணும் நினைப்பாங்களா? நம்ம பிள்ளைங்க நினைப்பாங்க, நம்ம பிள்ளைங்க நினைப்பாங்க. சீதா எனக்கு உரிமை இருக்குல்ல? உங்க மனசுல வெறும் வெறுப்பு தாங்க இருக்கு. அவங்களை ஜெயிக்கணுங்கிற வெறி மட்டும்தான் உங்களுக்கு இருக்கு. அதுக்காக என்ன வேணாலும் செய்யலாங்கிற ஒரு மனநிலைக்கு நீங்க வந்து தயாரா இருக்கீங்க. எனக்கு அது சுத்தமா பிடிக்கல. உங்களால என் பிள்ளைங்களுக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு எனக்கு பயம் வர ஆரம்பிச்சிடுச்சு. ஐயோ சீதா, நீ சொல்றது எல்லாமே அவனுங்க நமக்கு பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. அதோட உச்சக்கட்டம் தான் உன்னையும் என்னையும் பிரிக்க இந்த வேலையை பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. நான் சொல்றது உனக்கு புரிஞ்சு துணைதா இல்லையா? நான் என் பிள்ளைங்களை நம்புறேன். அம்மா, ஏய்,
ஐயோ அடிச்சுதான் அடிங்க. ஏன் கைய கீழே இறக்கிட்டீங்க? இந்த வீட்டுல உங்ககிட்ட அடி வாங்காத ஒரே ஆள் நான் மட்டும்தான். அதையும் ஏன் மிச்சம் வைக்கிறீங்க? என்னையும் அடிச்சு உங்க ஆத்திரம் மொத்தத்தையும் தீர்த்துக்கோங்க. தாலி கட்டின நாள்ல இருந்து இன்னைய வரைக்கும் எனக்கு நீங்க பண்ணாத ஒரே விஷயம் அதுதான். அதையும் பண்ணிட்டீங்கன்னா எல்லாம் முடிஞ்சிடும். ஏன் நிறுத்திட்டீங்க? அடிங்க அடிங்க, என்னையும் அடிச்சு கொல்லுங்க. பிள்ளைங்க எல்லாரையும் இந்த வீட்டை விட்டு துரத்திட்டு இந்த வீட்டுல நாம ரெண்டு பேரும் மட்டும் இருந்து என்னங்க சாதிக்க போறோம்? என்ன சாதிக்க போறோம் கேக்குறேன்ல, வாயை திறந்து பதில் சொல்லுங்க. இங்க பாரு, இப்ப நான் எது சொன்னாலும் உன் மண்டையில ஏறாது. நான் சொல்றது எல்லாமே உனக்கு தப்பாதான் தெரியும். இங்க பாரு, நாம ஒரு நாலு நாளைக்கு திருச்செந்தூர் போய் முருகனை பார்த்துட்டு வந்துருவோம். போயிட்டு வர்ற வரைக்கும் வேற எதை பத்தியும் பேச வேண்டாம். தண்ணி குடி. அன்புள்ளவருக்கு உங்களை எனக்கு எப்படி கூப்பிடுறதுன்னு தெரியல. ஏன்னா இதுக்கு முன்னால நான் உங்களுக்கு கடிதம் எழுதுனதில்ல, கடிதம் எழுத வேண்டிய அவசியமும் இருந்ததில்லை. ஏன்னா நீங்க என் கூடவே இருந்திருக்கீங்க. இப்ப முதல் தடவையா நான் உங்களுக்கு ரொம்ப சங்கடமான சூழ்நிலையில இதை எழுத வேண்டியதா போச்சு. வீட்டுல நடந்துகிட்டு இருக்கிற பிரச்சனைகளால மனசளவுல நான் ரொம்ப நொந்து போயிருக்கேன், பாதிக்கப்பட்டிருக்கேன். எல்லா பெண்களுக்கும் இருக்கிற பிரச்சனை தான் எனக்கும் இருக்கு. புருஷன் பக்கம் நிக்கிறதா இல்ல பிள்ளைங்க பக்கம் நிக்கிறதா, அந்த குழப்பத்துலதான் நான் இப்போ நம்ம வீட்டை விட்டு கிளம்பி போறேன். நம்ம காலம் முடிஞ்சு போச்சு. நமக்கு அப்புறம் நம்ம பிள்ளைங்க சின்ன சின்ன தப்பு எது பண்ணாலும் நாம அவங்க கிட்ட அனுசரிச்சு விட்டு கொடுத்து போகணும். விட்டு கொடுத்து போறதுதாங்க வாழ்க்கை. எப்போ நீங்க நம்ம பிள்ளைங்களை மன்னிச்சு ஏத்துக்கிற மனப்பக்குவத்துக்கு வரீங்களோ அன்னைக்கு நானாவே திரும்ப வருவேன். அது வரைக்கும் என்ன தேட முயற்சி பண்ணாதீங்க. இப்படிக்க என்னாச்சு? என்ன சத்தம் ராஜா? என்னடா என்ன மாதிரி இருக்கு?
பாண்டி மனதே, இவங்க எல்லாரும் மூளை கோளாறு பிடிச்சு சுத்தி நிக்கிறாங்க. இவங்களோட சேர்ந்து நீயும் கம்முனுங்கிற ஏண்டி உனக்கு அறிவில்ல? உனக்கு என்ன அத்தை மேல அக்கறை இல்லாம போச்சா? என்னடா மலர் கிளர்னு சவுண்ட் விட்டுட்டு இருக்க? அதான் நான் பொண்டாட்டியே இல்லன்னு டைவர்ஸ் நோட்டீஸ் கொடுத்துட்டல்ல, அப்புறம் என்ன அத்தை வேணும் சொத்த வேணும்னு இங்க வந்து சுத்திட்டு இருக்க? எங்க எல்லாரையும் கேள்வி கேட்க முதல்ல உனக்கு என்னடா ரைட்ஸ் இருக்கு? பாரு, நான் ஒன்னும் உன்னோட 100 வருஷம் சேர்ந்து பண்ணுன்னு கேக்கல. காணாம போனதே உன்னோட அம்மா. ஏண்டி அது கூட உனக்கு வரையில? இதுங்களோட சேர்ந்து சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சமா ஒண்ணும் இல்லாத போயிடுவேன். நீ எதுக்கு இப்ப இவ்வளவு தம் கட்டி பேசிக்கிட்டு இருக்க? நீ என்ன அந்த ஆளுக்கு எடுப்பா? ஆமாண்டா. என்ன ஏய் யாரோடா தாண்டா? என்ன தாண்டா குப்ரே? ஹலோ ஹலோ, யாருங்க? நான் தான் சீதா. அம்மா, அத்தையா? சீதா, சீதா, சீதாவா? சீதா, ஹலோ. என்ன சீதா இதெல்லாம் என்ன முடிவு பண்ணிருக்கீங்க? இந்த பாரு, நீ முதல்ல எங்க இருக்குன்னு சொல்லு, நாங்க வர்றேன். இந்த பாரு, எதுவா இருந்தாலும் நம்ம நேர்ல பேசிக்கலாம். நீங்க என்ன முடிவு பண்ணிருக்கீங்கன்னு கேட்டேன். நான் என்ன முடிவு பண்ணணும் சீதா? வீட்டு பிள்ளைங்க பேருக்கு எழுதி தர்றத பத்தி நீங்க என்ன முடிவு பண்ணிருக்கீங்க? இந்த பாரு, எதுவா இருந்தாலும் நேர்ல பேசிக்கலாம் சீதா. நீ முதல்ல எங்க இருக்கன்னு சொல்லு. புள்ளைங்க மேல உங்களுக்கு உண்மையிலேயே அக்கறை இருக்காங்கறத எனக்கு நீங்க நிரூபிச்சுதான் ஆகணும். அதுக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரே வழி இந்த வீட்டை அவங்க பேருக்கு எழுதி கொடுக்கறதுதான். உங்களுக்கு நான் முக்கியமா இல்ல இந்த வீடு முக்கியமா? சீதா, இந்த கேள்விக்கு உனக்கு பதில் தெரிஞ்சிருந்தோம். என்கிட்ட கேக்குறது நியாயமா சீதா? சரி, அப்ப வீட்டை அவங்க பேருக்கு எழுதி தூக்கி போடுங்க. நாம ரெண்டு பேரும் எங்கேயாவது போய் எப்படி வேணாலும் பொழைச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்டுக்கிறேன். இன்னும் 1 மணி நேரம் கழிச்சு நானே உங்களுக்கு போன் பண்றேன். உங்களுக்கு வீடு முக்கியமா இல்ல வீட்டுக்காரி முக்கியமாங்கறத நீங்களே முடிவு பண்ணி சொல்லுங்க. சீதா, மாமா எங்க இருக்காங்க? மாமா சொல்லுங்க. மாமா, இப்ப நீங்க அப்படி பண்ணலனா அத்தை என்ன நினைச்சுப்பாங்க? என்ன விட இருந்தாலும் ஊடுதான் முக்கியம் நினைச்சுப்பாங்கல்ல. அவங்க போட்ட டிராமால அத்தை ஏமாந்ததாவே இருக்கட்டும். இனி உங்களுக்கு அத்தை தான் முக்கியம் சொல்றதுக்கு ஒரே ஒரு சான்ஸ் தான். மாமா தூக்கி போட்டு வா. மாமா எதுக்கு சொல்றனா, நீ கோவத்துல இவங்க அதை பண்ண போய் அதை பார்த்து அத்தை காண்டாயி அவங்க தான் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நாமல்தான் என்ன மாமா பிரயோஜனம்? தப்பான ஆளுங்க மேல நீங்க முறின்னு இருந்தா அதுல ஒரு நியாயம் இருக்குது. இப்போ உங்க உசுரே உங்களுக்கு எதிரா நிக்குது. இப்படி முருகி நீங்க அம்மா கொஞ்சம் உட்டு குத்து போவோம் அம்மா. சரி, மலர் அண்ணா நான் கோஷ்டி இருக்கும்போது நீங்க என்னடா என்ன சொன்னீங்க? உட்டு குத்து அட்ஜஸ்ட் பண்ணி போனு என்னடா எத்தனை தவா அட்வைஸ் பண்ணீங்க? இப்ப அதை தான் உங்களுக்கு திரும்ப சொல்றேன். அதான் அத்தை உங்க கூட இருக்க போறாங்கல்ல, அப்பால எதுங்க மாமா அந்த ஊடு? தூக்கி போட்டு போலாம் வா மாமா. ஒட்டுமொத்த வீடும் இன்னைக்கு எனக்கு எதிரா நிக்குது. நீ மட்டும் என் கூட இருந்து என்னத்த சாதிக்க போற? இத பாரு, நீ போய் உன் பொண்டாட்டிய சமாதானப்படுத்தி சந்தோஷமா வாழ வேண்டியதானே? அதான் முடியலையே மாமா. ஏன் நான் உங்க கூட நிக்கலனாதான் நீங்க என்ன பார்த்து ஏன்னு கேக்கணும். இதெல்லாம் ஒண்ணும் கேட்காதீங்க. அத்தை இன்னும் கொஞ்சம் நேரத்துல போன் அடிப்போங்க. கூட்டம் எழுதி தரேன் சொல்லி வர சொல்லுங்க. யோசிக்காதீங்க மாமா, கரெக்டா தான் நான் சொல்லுங்க. வாங்க போலாம்.
வாங்க வா மாமா. டேய் ராஜா, டாடியோட ரியாக்ஷன்ஸ் எல்லாம் வச்சு பாக்கும்போது இந்த வீட்டை எழுதி கொடுத்துருவார்னு தோணுது இல்ல? நீ வேற, அந்த ஆளை பத்தி இன்னும் உனக்கு சரியா தெரியல. இந்நேரத்துக்கு வேற ஏதாவது ஸ்கெட்ச் போட்டு வச்சிருப்பாரு அந்த சாணக்கிய. ஆமாண்டா மாப்ள, அதெல்லாம் ஆட்டம் முடிஞ்சிடுச்சு மாப்ள. அதான் அந்த பொம்மைக்குள்ள இருந்த பேட்டரிய நாம எடுத்துட்டோமே, இனி அது அசையவே அசையாது, உட்கார்ந்த இடத்துல அப்படியே உட்கார்ந்துட்டே தான் இருக்கும். இந்த சுத்தி எங்களுக்கு வேண்டாமா? இது அப்பா சுயமா உழைச்சு சம்பாரிச்சது, இது அவர்கிட்டே இருக்கிறதாமா நியாயம்? நீங்க உங்க பிரச்சனை பேசி முடிச்சுட்டு பேப்பர்ஸ் எடுத்துக்கிட்டு ஆபீஸ்க்கு வாங்க. போதுங்க சார், இருங்க சார், கொஞ்சம் கொஞ்சம் பொறுமையா இருங்க சார், உட்காருங்க. எங்க சார் போடணும்? போடுங்க. நீங்க கையெழுத்து போடணும். இந்தாங்க. கடவுளே, நான் உங்க எல்லாரையும் நம்புறேன். இந்த வீடு அப்பா பேர்ல இருந்தா என்ன, உங்க பேர்ல இருந்தா என்ன, எப்படி பார்த்தாலும் எங்க காலத்துக்கு அப்புறம் உங்களுக்கு சேர வேண்டியது தானே இது. இதை உங்களுக்கு இப்பவே தரணுங்கிறது என்னோட விருப்பம். இத வேண்டான்னு சொல்லவும் தடுக்கவும் வேண்டாம். அதுவும் இல்லாம இது எனக்கும் என் புருஷனுக்கும் நடந்துகிட்டு இருக்கிற பிரச்சனை இல்ல, நான் அவருக்கு வச்சிருக்கிற ஒரு பரீட்சை. நீங்க யாரும் இதுல தலையிட வேண்டாம். சூப்பர் மாம். அம்மா, நீங்க டெஸ்ட் வைக்கிறதெல்லாம் இருக்கட்டும், எனக்கு நிறைய வேலை இருக்குமா. நீங்க உங்க பிரச்சனையெல்லாம் பேசி முடிச்சிட்டு பேப்பர்ஸ்லாம் எடுத்துக்கிட்டு ஆபீஸ்க்கு வாங்க. அங்க வச்சு முடிச்சுக்கலாமா? இங்க கையெழுத்து போடுறீங்களா இல்ல? நான் கிளம்புவா. சொல்லுப்பா, போடுறியா இல்லையா? யோ, இது வேலைக்கு ஆவாதியா? வாய, நம்ம ஆபீஸ் கிளம்பலாம். இருங்க சார், இருங்க சார், உட்காருங்க சார், கோபப்படாதீங்க சார், உட்காருங்க, உட்காருங்க சார், உட்காருங்க. இங்க தானே சார் போடணும்? ஆ, போடுமா. அம்மா, நீ சொன்ன ஒரே ஒரு வார்த்தைக்காக மட்டும்தான் நான் இங்க கையெழுத்து போடுறேன். இது பார், இந்த சொத்து பல்ல எனக்கு தூளை கூட விருப்பம் இல்லம்மா. அம்மா, நீ அழுது அழுது டாக்குமெண்ட் நினைச்சிடாதம்மா, அப்புறம் செல்லாம போயிட போகுது. இங்க போடுமா. Oh.
என்ன பண்ற சார்? நீங்க வந்து போடுங்க. மலர் வாங்க. அம்மா நீங்க வாங்கம்மா. போயிச்சு மாம. ஏய் என்னடா இதெல்லாம்? இதோ பிளாஸ்டிக் அப்பே சிக்கனே வேற மாதிரி. இது என்னடா வெத்தல? என்ன வீடா போட்டு தர போறியா? என்னமா மிக்சிங் போட்டதுக்கு அப்புறம் இத உள்ள விட்டு அப்படியே கலகணும்னு வைங்கனா கசப்பு அப்படியே வெளியேத்திரும். கலையேந்திரி சொல்ல ஒரு தொந்தரவும் இருக்காது. ஏ அப்பா லவ் சொன்னது. ஓகே வாட்டர் பாட்டில் கூலிங்க. இது ஃப்ரூட் சாலடு. இது ரெண்டும் வெஜிடபிள் சாலடு. இதுதான் அப்படி போட்டு இப்படி முருகன்னு வச்சு ஏன் கோழி தலை மாதிரி வந்துடும். கதாக்குது மாமா. அப்படி உள்ளுட்ட இப்படி பண்ணாச்சுங்களா? மாமா வேற லெவல் இருக்குது. யூ வேற மாதிரி வேற மாதிரி. இது உங்களுக்கு, இது எனக்கு. கட்டணம் பிடிக்கும் மாமா. முடியும் மாமா கப்பு நடிகை கவலையெல்லாம் சும்மா தேடி விடுங்க. செல்வங்களே, அதுங்களை கட்டின சொக்க தங்கங்களே பாருங்க. உங்க அப்பா என்ன பண்றாருன்னு பாருங்க, நல்லா பாருங்க. ஏய் எங்கிட்ட இருந்த அத்தனையும் புடிங்க. கடைசியா இருந்தது நிம்மதி மட்டும்தான். அந்த நிம்மதிக்கு பேர் நீங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிற நாங்க முக்கியம் இல்ல உங்களுக்கு. நீங்க குடிச்சிட்டு நாசமா போகணும்னு நினைக்கிற அவன் பேச்ச கேட்டுட்டு இருக்கீங்க. யார் அது? ஏமாலி இவ்வளவு அக்கறையா பேசுறது? அடட, இந்த ஆக்டிங் புதுசா இருக்குது. ஏ பாண்டி, இந்த ஆக்டிங் புதுசா இருக்குல்ல? தெரியாத உங்களுக்கு நான் சொல்றேன். இது தெரியாத உங்களுக்கு? அது தனக்கு தானே ஜோதிகா நினைச்சிருக்குது.
இப்படிதான் அப்பப்ப ஓவர் ஹீட் பண்ணும், கண்ட்ரோல பண்ண முடியாது. அப்படியா? அட அடிங்க சொல்றல மாமா, யோசியாம அடிங்க அடிங்க. மனசு கஷ்டமா இருக்கும் போது யாரா இருந்தாலும் தப்பு பண்றதுக்கு உண்டான சான்ஸ் அதிகம். கூட இருக்கிறவன் என்ன செய்யணும்? குடிச்சா சரியா போயிடும், சாராயத்தை வாங்கிட்டு வந்து எனக்கே ஊத்தி தெரியா? நடக்காதுடா. திருட்டு பயல்களா? உங்க மனசுல இருக்கிறது என்னன்னு எனக்கு நல்லா தெரியும். உங்க அப்பா எப்படியே குடிச்சு குடிச்சு இப்படியே நாசமா போயிடுவான்னு பாத்தீங்களா? நான் நீங்க ஆசைப்படுற எதையும் செய்ய மாட்டேன். ஆட்டுக்கால் சூப்பு, நாட்டுக்கோழி சூப்பு, ஆப்பிள் ஜூஸ், ஆரஞ்சு ஜூஸ் குடிச்சு என் பாடிய கல்லு மாதிரி வச்சிருக்க. இன்னும் 10 வருஷத்துக்கு என்ன ஒண்ணு பண்ண முடியாது. உங்க ஒவ்வொருத்தரையும் அடிச்சு ஓட விடாம நான் சாக மாட்டேன்டா. சீதா, என்ன குடிச்சிட்டு வந்தா நினைச்சியா? இந்த பயலுங்கெல்லாம் நான் நாசமா போனோம்னு ஆசைப்பட்டானுங்க. சரி, அவங்க ஆசைய நாம ஏன் கெடுப்பானு சொல்லி ஒரு 10 நிமிஷம் அப்படி நடிச்சேன். நான் பக்காவா டபுள் ஸ்டடியா இருக்கேன். பாண்டி மாமா, இன்னைக்கு ஷோ முடிஞ்சிருச்சு, எல்லாரையும் போய் ரெஸ்ட் எடுக்க சொல்லு. வாடா. சரி மாமா. என்ன பண்ண போறீங்க? தெரியல. நான் வேணா ஒரு ஐடியா சொல்லட்டா? நான் வேணா இன்னும் 10 லட்சம் ரூபாய் தரேன். அத கொண்டு போய் பேங்க்ல கட்டிட்டு வீட்டு வாசல்ல மாட்டி வச்சிருக்கீங்களே அந்த சீதா ஃபுட்ஸ் போர்ட கழட்டி வீசிட்டு மொத்த வீட்டையும் என் பேர்ல மாத்தி கொடுத்துட்டு கண்காணாத இடத்துக்கு எங்கேயாவது போய்கிட்டே இருக்கு. எப்படி வசதி? ஹலோ. ஹலோ. நான் பசுபதீஸ்வரர் கோயில இருந்து தர்மகர்த்தா பேசுறேன். சார் சொல்லுங்க. சார் சார், இன்னைக்கு ஏதாவது ஆர்டர் இருக்குங்களா? இன்னைக்கு மட்டும் இல்ல சார், இந்த வருஷத்துக்கான மடப்பள்ளி கான்ட்ராக்ட் மொத்தமும் உங்களுக்கு கொடுக்கறதா கமிட்டில முடிவு பண்ணிருக்காங்க. நீங்க கோயில் வரைக்கும் வந்து நேரடியா பேச முடியுமா? உங்களால எவ்வளவு சீக்கிரம் நேர்ல வர முடியுமோ அவ்வளவு சீக்கிரத்துல வாங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ. தேங்க்யூ சார். ஓகே சார். என்னடா சொன்ன? பேங்க் மேனேஜர் உன்னோட ஆளா? டேய், இங்க எல்லாருக்கும் மேல ஒரு மேனேஜர் இருக்கான். எது சரி எது தப்புன்னு எல்லாத்தையும் பார்த்து தீர்ப்பு சொல்ற மேனேஜர் அவரு என்னோட ஆள். இந்த மேனேஜர் இப்படி போன உடனே அந்த மேனேஜர் கவலைப்படாதடா மார்க்கண்டையா, நான் இருக்கேன்னு எனக்கு மணி அடிச்சு சொல்லிட்டான். மொத்த உலகத்துக்கும் அவன் தாண்டா மேனேஜர். அவருக்கு முன்னாடி உன்னோட மேனேஜர் ஒன்னும் பண்ண முடியாது.
ஏய், தீட்ட தீட்ட தாண்டா வைரம் ஜொலிக்கும், செதுக்க செதுக்க தாண்டா கல்லு சிலையாகும். நீங்க எல்லாரும் என்ன அடிக்க அடிக்கதான் நான் ஜெயிச்சுக்கிட்டே இருப்பேன். ஏய், உங்களால எவ்வளவு அடிக்க முடியுமோ அடிக்கடா. ஆண்டி, இனி நோ மோர் மாமா. சரி மாமா. கால் மீ ஓனர் மாமா. சரி ஓனர் மாமா. பர்றா, ஏகப்பட்ட வேலை இருக்குடா பாண்டி. கம் ஆன், ஓகே, லெட்ஸ் கோ, யூ கோ.